அதாவது இதான் எங்களையே நாங்களே புகழ்ந்து ஊருக்கு கொஞ்சமா மார்க்கமா கிறுக்கா சொல்லி கிடவே கிடையாது. இவர் உட்காந்து எவ்வளவு சின்சியரா ஏறி உட்காந்து அழகா சீன் ஒல்லி ஆயிட்டு பாருங்க. அவ ஃபுல் டைம் சுத்த நீலயே தான் வாழ்றா, முடியாம குடிக்கிறா. பிரதாப் சார் பாக்குறேன் முன்னாடி அவ சாப்பிட்டு பாக்ஸ் கட்டேன். அடிக்கடி குடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட ஒல்லியானது ரகசியம் அதுதான். நீங்களும் குடிங்க. அந்த அவ்வளோண்டு கப் ஃபுல்லா, இது ஃபுல்லா சுடு தண்ணி தான். இது பெரிய கப் பிரியங்கா பாட்டில் ஃபுல்லா இருக்கு. அதுதான் பிரதாப் சார் எப்ப பார்த்தாலும் எச் பண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க, அப்பதான் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படிதான். ஆமா ஆமா. காயத்ரி மேம் இவர் வந்து அடிக்கடி டெம்பரேச்சர் எடுத்துப்பார். சிப்பர் பாட்டில் இவரோட சிப்பர் பாட்டில். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. தட்டி இருக்கு எனக்கு லோ இருக்கு. ஒன் மோர் டைம். இப்ப நீ அவளுக்கு எடுத்தியா ஹார்ட்ல? அவருக்கு அவர் பாக்குறாரு என்ன இந்த புள்ள பண்றது. அவருக்கு நாலு முட்டை வருது. கடல் அண்ணா வந்து டபாவை தட்டி விட்டாரு. இது என்ன இருக்கு சிபு இந்த சூப்பர் போட்டுல? ஜூஸ் குடிச்சு அவர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆக்கிட்டு அப்புறம் சிக்ஸ் பேக் வைக்க போறாரு. என்ன என்னதான் அவர் வந்து குண்டா ட்ரை பண்ணாலும் என்ன மாதிரிலாம் அவர் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து தனி ட்ரைனிங் தரம வேணும். ட்ரைனிங் கஷ்டப்பட்டு நான் குண்டா இருக்கேன் சும்மா எல்லாம் கிடையாது. போண்டா சாப்பிடணும் நிறைய. இப்ப சாப்பிட்டாங்க. ஆறு வேலை சாப்பிடணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடற தெரியுமா தானே. சோ சிபுவோட டயட் பிளான் என்னன்னா லைக் இது மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு உடம்ப நல்லா ஃபிட் ஆக்கிட்டு தென் சிக்ஸ் பேக் வைக்க போறாரு. கூடு விட்டு கூடு பாஞ்சு சிபு உடம்புக்கு போயிட போறோம். ஆமா அவன் வந்து என் உடம்புல வந்துரும்.
என்ன பண்ணிட்டு நான் யசோதா கேட்டேன், என்ன உங்க தொப்பே ரொம்ப பிக்கா இருக்கு. யசோதா சொன்ன இல்ல நான் செக்ஸ் பேக் பண்ண போறேன். எல்லாருமே ஃபோன் தான் கையில, இந்த இவரும் கையில ஃபோனு, இவன் மட்டும் சூப்பர்ல குடிச்சிட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கோம். சீன் சொல்றதுக்காக வெயிட்டிங். டைரக்டர் சின்சியரா வந்து சீன் பார்த்துட்டு இருக்காரு. காயத்ரி மேம் ஹாய் சொல்லுங்க. சீன் சொல்லுவாரு, கேட்போம் என்ன சீன்னு கேட்டுட்டு. ஒன்றும் இல்லை, எங்கள் ஆசிரியர் வந்து சீன் சொல்லி கொடுப்பார். அவர் ஆசிரியர் சீன் சொல்லி கொடுப்பார். நாங்கள்லாம் ஓகே ஐயான்னு கேட்டுப்போம். ஸோ அவர் சின்சியராக பார்த்துட்ருக்காரு. எல்லாம் போயிட்டு வாங்க டாட்டா. போயிட்டாங்க அங்கே போயிட்டுற அங்கே கடையில் எல்லாரும் சேர்ந்து நின்றுட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிருக்கு. டார்ச்சர் எல்லாரும் சார் வாங்க 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 சார் சோப் போடுங்க சார் வந்து. அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டாக வந்துட்டேன். அப்பா பார்த்தாங்க சுக்ரதசை சுருவாயிட்டு டைரக்டர் சுக்ரதசாவது சந்திராட்டு போயிட்டான். ஸோ இதுதான் எங்கள் சிபு சூரியன் சோப்பு வாங்கின கதை. சோப்பு வாங்குறதுக்கெல்லாம் நாங்கள் கதை வச்சுருப்போம். ஆமாம், அடுத்து நாங்கள் பேஸ்ட்டு ப்ரெஷ் வாங்கும்போது ஒரு கதை சொல்லுவோம். ஸோ எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து இந்த கேம் தான் விளையாடுவாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டான கேம் இது. ஸோ இவங்களோட டைம் பாஸ் இது தான் எப்பொழுதுமே. பொண்ணுனாலே கொஞ்சம் அறிவு தான். ஸோ அறிவாளித்தனமாக தான் விளையாடும். ஏடியே விளையாடும். உன்னை பற்றி தான் பெருமை சொல்கிறேன். தெரியல. போடுங்க தட்டி 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 போடுங்க. தட்டடி தட்டி போடுங்க. 9 பிளஸ் 9 எவ்வளோ? 18. தட்டி எப்படி போட்டேன்? கரெக்டா? தப்பு தப்பு, அதான் தப்பு. ஸோ நீங்களே கெஸ் பண்ணி போட்டு எங்களை காடி காட்டுங்க. 9 பிளஸ் 9 போட்டால் 18. அதுவும் தப்பு. ஹவு மெனி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிலோ பிலோ? ஓகே, ஆன்சர் வரும்போது நம்ம காட்டும் காட்டும் டாடா. ஓகே, ஹவு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு காசும் பஜ்ஜி சாப்பிட்டாங்க. நான் போண்டா சாப்பிட்டேன், பஜ்ஜி போண்டா சாப்பிட்டோம். ஸோ இப்போ சீன்ஸ் எல்லாம் படிச்சுட்டாரு, போய் நடிக்க வேண்டியதான். டுடே திஸ் இஸ் மை காஸ்டியூம் மேக்கப் எல்லாரும் வந்து நீங்களும் நானும் விரோதின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன் நீங்க காயத்ரி அக்கா கூட வீடியோ பண்ண மாட்டீங்கன்றாங்க. காயத்ரியும் சாமியும் வந்து விரோதி கிடையாது. கல்பனாவும் அனு வந்து அனு கிடையாது, அவ பிரியா. நானு சாம்லி, சாம்லி ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா வந்து லொக்கேஷன்ல வந்து பயங்கர காமெடி பண்ணுவா. அவ சீரியஸ் கேரக்டரே கிடையாது, நல்லா ஜாலியா இருப்பா. நாங்க வந்து அவங்க மேல ரூம்ஸ்ல இருப்பாங்க, கீழே இருப்போம். அவ்வளோ வந்து இது, ஆனா சீன்ஸ்ல மீட் பண்ணுவோம்.
அப்பப்ப மீட் பண்ணிப்போம் சீன்ஸ்ல வந்து அவ்வளவுதான். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க கல்பனா அக்கா கூட நீங்க ஏன் பேச மாட்டீங்க பேச மாட்டீங்க வீடியோன்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் சோ இப்படிதான் நாங்க போவோம், ஜாலியா போகும் எங்க ஷூட்டிங். ஆனா அனு எங்களுக்கு பிடிக்கல, ஆனா ஷாமிலியா ரொம்ப பிடிச்சிருக்கு. வருவாரு அப்பப்போ வரும்போது அமைதியா இருப்பாரு, ஆனா அராத்தும் பிளஸ் அமைதி போய் சொல்லக்கூடாதா? சோ சொல்லுங்க அஸ்வின், உங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன் என்ன பிடிக்குமா? ஆஃப் ஸ்கிரீன்ல ஒண்ணு பிடிக்காதவங்க அத கேக்கணும்ல, அடிக்கடி அசிங்கப்படுறோம்ல இவர்கிட்டதான். ஆஃப் ஸ்கிரீன்ல பிடிக்காம இருக்குமா? ஷாமிலிய கண்டிப்பா பிடிக்கும். கவுண்டர் குத்திட்டு தலைவி போறாங்க. சோ எங்க தங்க தலைவி எப்பவுமே அப்படிதான், அடுத்தவங்களை கலாய்ச்சி விட்டு போறது அவங்களோட வேலையே. ஆமா, எப்ப பார்த்தாலும் கலாய்ச்சிட்டு நம்ம சங்க தலைவி பா. அனு ஷாமிலி வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவ், எவ்வளவு தூரம் ஸ்போர்ட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்போர்ட்டிவா இருந்துருவாங்க. திடீர்னு ஒரு பொங்கல் வருமா, பொங்கி எழுந்துருவாங்க, வேற ஒன்றும் இல்லை. பட் அது இருக்கணும் இல்லை, அது கூட இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்கு சொல்லுங்க? மனுஷி மனுஷின் கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தேவையான நேரத்தில் அவங்க அப்படி இருப்பாங்க. பாருங்க, அஸ்வின் எப்பொழுதுமே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஆல்வேஸ் யூஸ் டு டாக், ஷார்ட் இல்லாத போது பேசுவோம். ஸோ பெஸ்ட் படி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ யூஸ் டு டாக் மச் வித் காவியா, தேவ், எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருக்கும் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ மேலே ஷார்ட்டிங், தேங்க்யூ டாடா. ஸோ போயிட்டு இருக்கோம் மேலே, மேலே 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 போகிறோம் மேலே. Going up. This is my location. So இன்னைக்கு என் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட், ஐ வில் ஷோ யூ. ரொம்ப அழகாக இருக்கும். இவர் தான் எங்கள் ஷெட்யூல் டைரக்டர். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் லொக்கேஷன். திஸ் இஸ் அவர் ஹவுஸ். ஸோ இன்னைக்கு மேலே தான் ஷார்ட். ஸோ ஐம் கோயிங் அப், மேலே போயிட்டு காட்டுறேன். சாப்பிடலாம். ஸோ இவர் தான் எங்கள் காஸ்டியூம்லாம் என் பண்ணி கொடுக்குறேன். காஸ்டியூம் அண்ணா, ஸோ டிசைன் பண்ணி இல்லை இல்லை காஸ்டியூம் அண்ணா அண்ட் மேக்கப் அண்ணா, அழகாக மேக்கப் போடுறாண்ணா. ஸோ அழகாக மேக்கப் போடுவார் இவர். அண்ட் இந்த ரூம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாளையா நடக்கிறோம். காசு எதுவும் Wow. செட்டிங் நிலா, நிலா வந்து அங்கே தெரிகிற மாதிரி செட் பண்ணணும், கஷ்டப்பட்டு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆல் ஆர் வெயிட்டிங் ஹியர். இவ்வளோ பேர் பேக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த அழகாக இதை அமைக்கிறதுக்கு. மாத்திடுங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாமி சுகுமார் யூடியூப் சேனல்.